வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என்ன அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, சாதாரணமா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன, என்கிட்ட நிலம் இல்லை, எந்த பொருளையும் என்னால உற்பத்தி பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, எந்த ஒரு தொழிலும் தெரியாது. அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்னால முடியாது, எதையும் புதுசா தயாரிக்க முடியாது, எதுவும் புதுசா செய்ய முடியாது. இனிமே நான் தொழில் கத்துக்கிட்டு தொழில் பண்றது கஷ்டம், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அனுபவமே இல்லாம இருந்தாலும் அதுல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எந்த அனுபவமும் தேவையில்லை, எந்த பொருளும் நீங்க தயாரிக்க வேண்டியதுல, எந்த பொருளும் நீங்க உற்பத்தி பண்ண வேண்டியதுல. ஆனாலும் நாம என்ன பண்ணலாம், இதுல இருந்து மாதம் ஒரு வருமானம் நம்மளால என்ன செய்ய முடியும், ஈட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபேக்கிங் பிசினஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரீபேக்கிங் பிசினஸ் பாத்தீங்கன்னா, நம்ம குடிசை தொழிலாவும் பண்ணலாம், சிறு தொழிலாவும் பண்ணலாம். ஒரு 1000 ரூபாய் முதலீடு இருந்தாலும் பண்ணலாம், என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு இருக்கு அப்படின்னாலும் இது வந்து செய்யலாம். இப்போ இந்த பிசினஸ் நம்ம பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பொருட்களை இதில் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா பொருட்கள், நம்ம அரைக்கக்கூடிய மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ரசப்பொடி, இந்த மாதிரி எந்த பொடி வகைகளாக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒருத்தவங்களா இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம மொத்தமாக வாங்கி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம இதில் வந்து நம்ம தான் தயாரிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியாது. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரீபேக்கிங் அப்படின்னு சொல்லி, ரீபேக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு வகைகள், இப்போ வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரியான பருப்பு வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மளிகை பொருட்கள், இதில் கடுகு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், இந்த மாதிரியான மளிகை பொருட்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரியான பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தூரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, இந்த மாதிரியான பருப்பு வகைகள், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, எந்த டைமில் பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பிரிண்ட் பண்ணோம்னா போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கி நம்ம அதை என்ன செய்யலாம், பேக்கிங் பண்ணலாம். இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய மிஷினரிஸ் இருக்குது, அந்த அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எத்தனை கிராம்லேருந்து பேக்கிங் பண்ணலாம், ஒரு 50 கிராம்லேருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், பேக்கிங் பண்ணலாம். இதே நீங்கள் குடிசை தொழிலாக பண்ணுறீங்கன்னா சும்மா 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் பேக்கிங் பண்ணலாம். இதுவே நீங்கள் சிறு தொழிலாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 100-200லேருந்து நீங்கள் 5 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், பேக்கிங் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வாங்கும்போது அதனுடைய வருமானம் அளவுக்கு மீறி நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நீங்கள் உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்கி அதை மொத்த விலையில் விற்பாங்க, அங்கேயும் நம்ம வாங்கலாம். அந்த இடத்துல வாங்கும்போது நமக்கு அதில் ப்ராஃபிட் வந்து பழைய உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்குறத விட நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரீட்டெய்லர்கிட்ட நீங்கள் வாங்கி பேக் பண்ணவே கூடாது. அதில் நம்ம 1 ரூபாய் கூட நம்ம அதில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. முடிஞ்சதா, இது எங்கே வாங்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்கிங் எப்படி பண்ணணும். குடிசை தொழிலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா சாதாரணமாக பாலித்தீன் கவர்ஸ் வாங்கி நம்ம ஒரு ஹீட் சீலிங் மிஷின் இருந்தால் போதும், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை பேக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சிறு தொழிலாக பண்ணுறீங்க, ஒரு 5 கிலோ பேக் பண்ணுறீங்க, நம்ம ரொம்ப பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், நான் அப்படிலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியாது அப்படிங்கும்போது இதில் செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பேக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அதுக்கு வந்து முதலீடு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் குடிசை தொழில்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு ஹீட் சீலிங் மிஷின்ங்கிறது ரொம்ப கம்மி, உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய், அதிகபட்சமாக ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மிஷின் வாங்கிடலாம். ஆனால் ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா 1 லட்சம் 2 லட்சம், அதுலேயே உங்களுக்கு வெரைட்டி இருக்குது, எத்தனை கிலோகிராம் பேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மிஷினரிஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த பேக்கிங்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் சும்மா சின்ன சின்ன மளிகை கடைகளுக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாலித்தீன் கவர்ஸ் மட்டுமே போதும், நீங்கள் அதில் பேக் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். ஒரு அட்டையில் பின் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து குடிசை தொழிலாக தான் நம்ம வச்சுக்க முடியும். அதை வந்து நீங்கள் சின்ன சின்ன மளிகை கடைகளில் போய் நீங்கள் அதில் போடலாம்.
அந்த மாதிரி கேன்வாஸ் பண்ணி போகிறது. இல்லை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போட போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போட போகிறீங்க அப்படிங்கும்போது பக்காவாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அதில் உங்கள் நேம் இருக்கணும், நீங்கள் எப்போ அதை பேக் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் சார்ந்த பொருளுங்க, உணவு சார்ந்த பொருள் அப்படிங்கிறதுனால இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஏஐ அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. நீங்கள் அந்த லைசன்ஸ் நம்பரை நீங்கள் அதில் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ சூப்பர் மார்க்கெட்டோ நீங்கள் போடும்போது ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி நீங்கள் போட முடியாது. அது வந்து கவர்மெண்ட் வந்து அதை ஒத்துக்கிறது இல்லை. இப்போ அந்த நாம்ஸை வந்து எடுத்துட்டாங்க. அப்போ இது எத்தனை நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதையே நம்ம அதில் வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆயிலோ இல்லை ஒரு மசாலா பொருளோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வெளியில் வாங்கி அதை நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதில் ரீபேக்டு நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதில் போய் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் உங்களோட நேமை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருளில் தயாரிக்கிற இடத்துல எதுவும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் வர்றதுக்கு என்ன செய்யணும்னா ரீபேக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம இந்த உணவு சார்ந்த பொருள்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக அதில் வந்து சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மொத்தமாக பொருள் வாங்கும்போது ரொம்ப சுத்தப்படுத்தின பொருளும் வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி அதை அதுக்கப்புறம் நீங்கள் அதை சலித்து அதில் கல்லோ மண்ணோ இல்லாமல் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ண வேண்டியிருக்கும். குடிசை தொழிலாக பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணிடலாம். ஆனால் சிறு தொழிலாக பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கு லேபர் வருவாங்க. நீங்கள் வந்து அதில் லேபர் வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சுத்தப்படுத்துறதுக்கும் லேபர் வேணும், அதே மாதிரி திரும்ப பேக்கிங் பண்ணுறதுக்கு லேபர் வேணும். மற்றபடி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தனி. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரீபேக்கிங் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்க முடியும். நீங்கள் எதுவும் உற்பத்தி பண்ண தேவையில்லை, எதையும் தயாரிக்க தேவையில்லை. அதனால இந்த பிசினஸ்ல நீங்க ரொம்ப நல்ல விதமாவே மிளிர முடியும்னே நான் சொல்லுவேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாலித்தீன் கவர்ஸ்ங்கிறது நீங்க சாதாரணமா ஆன்லைன்லயோ இந்தியா மார்ட்லயோ அமேசான் வெப்சைட்லயோ இந்த மாதிரி நீங்க வாங்கிட முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க இந்த வேயிங் மிஷின்ஸும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், அப்படி வாங்கிக்க முடியும். ஆனா நீங்க பெரிய லெவல்ல வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க அதை போயிட்டு நீங்க மிஷினை பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி வாங்கும்போது அந்த பிரிண்டட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவகாசி இந்த மாதிரி இடத்துல திருப்பூர் சிவகாசி இந்த மாதிரி இடத்துல கொடுத்து நீங்கள் அந்த கவர்ஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுவும் ரீபேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விசிட் பண்ணுங்கள். சாதாரண ஒரு மளிகை கடைக்கும் சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் சரி போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். அங்கே எந்தெந்த மாதிரி பேக்கிங் இருக்குது, அதை எப்படி எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பேக்கிங்ல என்ன என்ன இருக்கு, ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கூட நீங்க பார்க்கலாம் பேக்கிங்ல என்னென்ன பண்ணிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்களா, பிரிண்டிங்கா இருக்கா, நார்மலாக வச்சுருக்காங்களா, எந்த மாதிரி இடத்துல நம்ம எந்த மாதிரி சேல் பண்ணணும் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். அப்போது நம்ம உணவுப் பொருள் அப்படிங்கிற இடத்துல சுத்தம், அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாலிட்டி குவான்டிட்டி இது மூணையுமே நீங்கள் பார்க்கணும். அளவு அளவு ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும், எந்த மண் பொருளோ கல்களோ இல்லாமல் நீங்கள் குவாலிட்டியாக பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய பொருளை நம்ம கொடுக்கக்கூடாது. எவ்வளோ நாளானாலும் ஒரு கெட்டுப்போன பொருள் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து திரும்ப அதை என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது, அதுவும் நமக்கு தெரியணும். ஒரு பருப்பு வாங்க போகிறோம், ஒரு தோரம்பருப்பு வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஒரு எண்ணெய் வாங்க போகிறோம்னா அதில் ரெண்டு குவாலிட்டி இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், எந்த ஒரு தயாரிப்பு முறையோ உற்பத்தி முறையோ நமக்கு இதில் தெரிய வேண்டியது இல்லை. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ரீபேக்கிங் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நல்ல விதமாக இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் நீங்கள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5%லேருந்து 10% வரைக்கும் இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் நிறைய பொருள் பண்ணுறதுனால நம்ம இதில் போய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் இதில் ப்ராஃபிட்
வந்து சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு 5-10% வரைக்கும் கிடைக்கும். இதில் நீங்கள் உற்பத்தியாளர்கிட்ட வாங்கும்போது இன்னுமே இதில் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே தயாரிக்கல, உற்பத்தி பண்ணலை அப்படிங்கும்போது இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதே ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி மிஷினரிஸ் பாருங்கள், உங்களுக்கு ஹீட் சீலிங் மிஷின் இருக்குது, வேக்கம் சீலிங் மிஷின் இருக்குது, அதாவது சுத்தமாகவே உள்ள காற்று இல்லாமல் அடைக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சீலிங் மிஷின் இருக்குது, பேக்கிங் மிஷின்ஸ் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த நீங்கள் வந்து இந்த சீலிங் மிஷின் வந்து சாதாரணமாக ஹீட் சீலிங் மிஷின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம அளந்து அதுக்கப்புறம் அதில் பேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சீல் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு வந்து அதே மாதிரி வேயிங் மிஷின் ஒன்று வேணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம எத்தனை கிராம்ங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், அலோவ் பண்ண முடியும். ஆனால் இதுவே நீங்கள் பெரிய பெரிய பேக்கிங் மிஷினுக்கு போனீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த நம்ம என்ன பொருள் பேக் பண்ணுறோமோ அந்த பொருள் கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதில் நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன செஞ்சிடும், பேக் பண்ணி நமக்கு கீழே அனுப்பிக்கிட்டே இருக்கும். பெரிய அளவில் பண்ணும்போது அந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கும்போது அதுக்கு தகுந்த பேக்கிங் கவர்ஸ் வேணும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிசை தொழிலாக பண்ணும்போது ரொம்ப சின்ன முதலீடே போதுமானது, ப்ராஃபிட்டும் வந்து மினிமமாக இருக்கும். ஆனால் சிறு தொழிலாக பண்ணும்போது கொஞ்சம் முதலீடு அதிகமாக தேவைப்படுது, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டை நீங்கள் என்ன செய்யலாம் அதில் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.